கிரிமினல் செயற்கோளில் அரெஸ்ட்டை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் செக்ஷன் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டில் அரெஸ்ட் பை போலீஸை பற்றி சொல்லுவாங்க நாற்பத்தி மூணில் அரெஸ்ட் பை அ ப்ரைவேட் பர்சன் எனி ப்ரைவேட் பர்சன் மே அரெஸ்ட் ஆர் காஸ்ட் டு பி அரெஸ்டட் எனி பர்சன் ஹூ இஸ் இன் ஹீஸ் பர்சன்ஸ் கமிஸ் ஏ நான் பெய்லபிள் அண்ட் காக்னிசபிள் அஃபென்ஸ் ஆர் எனி ப்ரக்ளைம்டு அஃபெண்டர் இந்த மாதிரி ரெண்டு விஷயத்தில் இருந்தான்னா ஒரு ப்ரைவேட் பர்சன் கூட நீங்கள் அரெஸ்ட் பண்ணலான்னு நான் காக் பெயிலபிள் அண்டு காக்னிசபிள் அஃபென்ஸ் உதாரணத்துக்கு ஒருத்தன் இன்னொருத்தனை கத்திட்டு குத்திட்டான் பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருக்க செய்யலாம் கையில் கு கத்தியில் குத்துண பிடிச்சி கொண்டு போய் போலீஸ்கார்கிட்ட கொடுக்கணும் அல்லது போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு கொடுக்கணும் நான் பெயிலபிள் காக்னிசபிள் அஃபென்ஸ் ஆர் ப்ரக்ளைம்டு அஃபெண்டர் இந்த ரெண்டு இருந்தால் அவரை அரெஸ்ட் பண்ணலாம் ஹேண்ட் ஓவர் த பர்சன் டு த போலீஸ் ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸர் கிடைக்கலையா நீரஸ்ட்டு போலீஸ் ஆஃபீஸ் ஸ்டேஷனில் கொண்டு கொடுக்கணும் அவங்க என்ன செய்வாங்க அதே ஆள் ரீ அரெஸ்ட்டு பண்ணுவாங்க இதே மாதிரி ஒரு போலீஸ்கார்டாக கமிட்டட் என் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் ரெஃப்யூசஸ் டு கிவ் த நேம் பேர் கொடுக்கல அல்ல பேர் தப்பான பேராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் பிரைவேட் பர்சன் செய்யலாம் அப்படின்னு இதில் என்ன விஷயம்னு சொன்னால் இவனோட ப்ரெசன்ஸில் நடந்திருக்கணும் ஒருத்தன் கத்திய கையில் வச்சுருக்கான் அவன் பின்னால் கொஞ்சம் பேர் ஓடுதாங்க இவன் அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டான் அது செல்லாது இல்லீகல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கோர்ட்டில் அப்துல் ஹபீப் வர்சஸ் ஸ்டேட்டுங்க ஒரு கேஸ் நைன்டீன் செவன்டி ஃபோர் கேஸில் கத்தியோட ஓடினார் இங்கே ரூல் என்ன சொல்லியிருக்கு ஹிஸ் ப்ரஸன்ஸ் அப்படின்னு அவரோட ப்ரஸன்ஸில் அப்படி இல்லாமல் இதை கத்தியோட ஓடினா அவனை கொண்டுட்டாங்கன்னு இவங்க விரட்டி வந்தாங்க நான் பிடிச்சேன்னு சொன்னால் அது அரெஸ்ட் இல்லை துர்கா சிங் வர்சஸ் மொஹம்மடு ஈசாங்க கேஸில் அதே மாதிரி தான் ஒருத்தன் திருடிட்டான் ஐயோ திருடன் ஓடுதான் ஓடுதான்னு சொன்னால் பின்னால் வந்தான் பின்னால் வந்தவன் பிடிச்சான் அது அரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இனி அரெஸ்ட் பை மேஜிஸ்ட்ரேட்டு மேஜிஸ்ட்ரேட் எப்படி அரெஸ்ட் பண்ணலான்னா எனி அஃபென்ஸு கமிட்டட் இன் த ப்ரஸன்ஸ் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட் எனி அஃபென்ஸ் அது எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கலாம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு ஜுடிஷியல்னா மேஜிஸ்ட்ரேட்டு எக்ஸிக்யூட்டிவ்னா கலெக்டரு அந்த எக்ஸிகியூட்டிவ் சைடில் அங்கே இருக்க மேஜிஸ்ட்ரேட் ஹீ ஹிம்செல்ஃப் மே அரஸ்ட் ஆர் ஆர்டர் எனி பர்சன் டு அரெஸ்ட் தி அஃபண்டர் வேறு ஒருத்தனை பிடிச்சி அவனை பிடிச்சி கெட்டுன்னு சொல்லலாம் இல்லை இவரே பிடிச்சி வைக்கலாம் அப்படின்னு அண்டு கமிட்டு த அஃபண்டர் டு கஸ்டடி இதை கஸ்டடியில் அந்த ஆளை அனுப்பலாம் இது சப்செக்ஷன் ஒன்னில் சொல்லுவாங்க சப்செக்ஷன் செக்ஷன் டூவில் என்ன சொல்லுவாங்கன்னா இதே தான்

அனுப்ப முடியாது அது ப்ரொவிஷன் படி விசாரணை அதுக்கு பின்னால் என்ன செய்யணுமோ இன்வெஸ்டிகேஷன் அதுக்கு பிறகு தான் அதில் வரணுங்களை அடுத்தது நாற்பத்தி அஞ்சு ப்ரொட்டெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஆம்டு ஃபோர்ஸஸ் ஃப்ரம் அரெஸ்ட்டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் யாராவது ஒருத்தன் செய்திருந்தாங்கன்னா அவன் டியூட்டியை செய்திருந்தால் அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னு ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் அவன் ஒரு உதாரணத்துக்கு காஷ்மீரில் கொண்டு போய் ஆம்டு ஃபோர்ஸஸ் வச்சுருப்பாங்க அங்கே தீவிரவாதி ரெண்டு பேரை சுட்டு கொண்டுருப்பாங்க அப்போ அவன் சுட்டு கொண்டுட்டான் அதனால் அவன் மேலே கொலை குற்றம் அப்படின்னு நீங்கள் கொண்டு வர முடியாது ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆம்டு ஃபோர்ஸஸுக்கு நாற்பத்தஞ்சில் அங்கே ஒரு எக்ஸப்ஷன் எனி திங் இன் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் நோ மெம்பர் ஆஃப் ஆம்டு ஃபோர்ஸஸ் ஷேல் பி அரெஸ்டட் ஃபார் எனி திங் டன் ஆர் பர்ப்டட் டு பி டன் பை தம் இன் த டிஸ்சார்ஜ் ஆஃப் இஸ் அஃபிஷியல் டியூட்டி அவரோட அஃபீஷியல் டியூட்டி செய்யும்போது நீங்கள் டிஸ்சார்ஜ் செய்யும்போது அங்கே இந்த செக்ஷன் எல்லாம் கொண்டு வராதிங்க அரெஸ்ட் பண்ண முடியாது தீவிரவாதி இங்கவங்களா சுட்டுட்டேன் அப்படின்னா ஆம்டு ஃபோர்ஸஸ் சுட்டாங்கன்னா அது கொலை குட்டோன்னு வராது அதை நீங்கள் அரெஸ்ட் பண்ணதுக்கு இங்கே முடியாது அன்லஸ் சென் கன்சென்ட் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் வேணும் அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டு வேணும்னா ஒரு ரூலை உண்டாகிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ போலீஸு சிலராக ரொம்ப கூட்டமாக இருக்குது அதில் செய்தாங்க துப்பாக்கி விட்டுட்டாங்க அங்கே கொலை சுட்டோன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது அவரோட பார்ட் ஆஃப் தி டியூட்டி அதை வேணா ஸ்டேட் கவர்மெண்ட்டு இவங்க இவங்கள்லாம் இந்த ரூலுக்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அடுத்தது அரஸ்ட் ஹவு மேட் எப்படி மே செய்யணும் அப்படின்னு ஷேல் டச் ஆர் கன்ஃபைன் த பாடி ஆஃப் த பர்சன் அரஸ்டட் அன்லஸ் தேர் பி அ சப்மிஷன் ஆஃப் த கஸ்டடி ஆஃப் வேர்ல்ட் ஆர் ஆக்ஷன் வேணுமானால் அவனை பிடிக்கலாம் அரெஸ்ட்டுக்கும் கஸ்டடிக்கும் வித்தியாசம் இருக்குது அரெஸ்டுன்னா கொஞ்சம் ஃபோர்ஸை தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம் கஸ்டடின்னா அவனே தானே வந்து கஸ்டடிக்குள்ளே நின்றுக்கிறது கஸ்டடி அதில் ஃபோர்ஸு தேவையில்லை இப்போ ஜுடிஷியல் கஸ்டடி போலீஸ் கஸ்டடி அங்கெல்லாம் வரும்போது கஸ்டடியில் ஃபோர்ஸ் இல்லை அரெஸ்ட்டில் தேவைப்பட்டால் ஃபோர்ஸ் வரும் ஆக்சுவலி டச் அண்ட் கன்ஃபைன் த பாடி ஆஃப் த பர்சன் கன்ஃபைனாக என்ன ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே வைக்கக்கூடியது கன்ஃபைனும் இதில் உமன் அரெஸ்ட் பண்ணணுமா என்ன செய்யணும் அங்கே செய்யணுமானா அன்லஸ் த போலீஸ் ஆஃபீஸர் இஸ் ஃபீமேல் ஆஃபீஸர் ஷேல் நாட் டச் த பர்சன் அவங்க உடம்பை தொட முடியாது பெண்ணாக இருந்தால் தொடலாம் தொட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் ஆணாக இருந்தால் உடம்பை தொட முடியாது அப்படிங்கிற சப் ஒன்றில் சொல்லுவாங்க if a person forcibly ரெசிஸ்ட் may use all necessary means to arrest. தேவப்பட்டால் தேவைப்பட்டால் பலம் புரோகித்து நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணலாம் தேவைப்படக்கூடிய அளவுக்கு அதனால் அதே மாதிரி நேரத்தில் அவனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு உயிர் போகிற அளவுக்கு நீங்கள் அங்கே செய்ததுக்கு வழி இல்லை நத்திங் இன் தி செக்ஷன் கிவ்ஸ் அ ரைட் டு காசு டெத்து அங்கே ஒரு ஒரு இறப்பு சம்பவிக்கிறதுக்கு தேவையான அளவு உள்ள விஷயங்களெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க அப்படிங்கிறத சப்செஷன் த்ரீயில் சொல்லுது நாலில் என்னன்னா சேவ் இன் எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸ் நோ உமன் ஷால் பி அரெஸ்டட் ஆஃப்டர் சன்செட் பிஃபோர் சன்ரைஸ் ஆறு மணிக்கு மேலே காலையில் ஆறு மணிக்குள்ளே நீங்கள் ஒரு பெண்ணை அரெஸ்ட் பண்ண முடியாது வேணுமானால் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு ஃபஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் அதை செய்யலாம் நாற்பத்தி ஏழு என்ன சொல்கிறதுனா சர்ச் ஆஃப் பிளேஸ் என்டர்ட் பை பர்சன் சாட் டு பி அரெஸ்டட் ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணணும் அந்த ஆள் அங்கே இருக்கான்னு தெரியுது வேணுமானால் நீங்கள் உள்ளே போய் அரெஸ்ட் பண்ணலாம் ரீசன்ஸ் டு பிலீவ் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த ஆள் தான் இருக்கான் அப்படின்னா யூ கேன் என்டர் எனி பிளேஸ் எனி பர்சன் ரிசைடிங் இன் பீயிங் இன் சர்ச் அந்த இடத்துக்கு யாராவது பொறுப்பாளியாக இருந்தாங்கன்னா அவங்க தேடுவதற்கான எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கணும் உங்கள் ஒரு லாட்ஜில் இருக்குது லாட்ஜ் மேனேஜர் என்ன செய்யணும் அவங்க தேடுறதுக்கு உதவி பண்ணணும் அலோகியம் ஃப்ரீ இன்க்ரெஸ் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உள்ளே போகிறதுக்கு ஃப்ரீயாக போகிறதுக்கு இல்லாமல் போகிறதுக்கு அவங்க கொடுக்கணும் அப்படியே கொடுக்கலையா நீங்கள் ஃபோர்ஸபுல்லாக போகலாம் டு பிரேக் ஓப்பன் எனி அவுட்டர் ஆர் இன்னர் டோர் ஆர் விண்டோ ஆஃப் எனி ஹவுஸ் இந்த ஆள் இங்கே இருக்கான்னு தெரிஞ்சால் நீங்கள் முன்கதை உடைங்க பின் பின்கதை உடங்க ஜன்னலை உடைங்க எப்படி வேணாலும் உடச்சி போகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் அங்கே ஒரு பெண் இருந்தாங்கன்னா சமூகத்தில் வெளியே வராத பெண்ணுகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் உள்ளே வரப்போகிறோம் நீங்கள் வேணுமான ஒரு வாரமாக ஒதுங்கி போயிருங்க அப்படின்னு ரீசனபிள் டைம் கொடுத்துட்டு டு கிவ் நோட்டீஸ் டு சச் ஃபீமேல் பிரேக் ஓப்பனில் நீங்கள் போகலாம் அப்படின்னு எனி ஆஃபீஸர் டு மேக் அரஸ்ட் மே பிரேக் ஓப்பன் எனி அவுட்டர் ஆர் இன்னர் டோர் ஆஃப் எனி ஹவுஸ் ஆர் பிளேஸ் இன் ஆர்டர் டு லிபரேட் ஹிம்செல்ஃப் இது எப்படின்னு சொன்னால் சப்செக்ஷன் மூணில் இவர் தேடுக்கு உள்ளே போனார் இவரை போட்டு உள்ளே போட்டு பூட்டிட்டாங்க ஒரு அரெஸ்ட்டுக்காக போன இடத்துல இவரை போட்டு உள்ளே போட்டு பூட்டிட்டாங்கன்னா எந்த கதவையும் இவர் உடைக்கலாம் ஜன்னலை உடைக்கலாம் உடைச்சிட்டு தன்னை சுதந்திரமாக்கி வெளியே வரதுக்கு

ஓன் ஜூரிஸ்டிக்ஷனை ஸ்டிக்ஷனை விட்டு இல்லை நீங்கள் வெளியே போய் கூட போகலாம் இப்போ ஒரு திருடனை விரட்டிக்கிட்டு போகிறாங்க காரில் போகிறாங்க போவையில் அவர் திடீர்னு தமிழ்நாடு எல்லையை தாண்டி பாண்டிச்சேரிக்குள்ளே போயிட்டார் அப்போ பாண்டிச்சேரிக்குள்ளே வராத இது வேறு ஏரியா நீ திரும்பி போகணுன்னு இல்லை ஒரு ஆளை தேடிப்போவையில் நீங்கள் அதையும் தாண்டி அவனை விரட்டிட்டு போய் அடுத்தவன் ஜூரிஸ்டிக்ஷனாக இருந்தாலும் நீங்கள் பிடிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுது செக்ஷன் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்பது நோ அன்னெசரி ரெஸ்டாரண்ட் தேவைக்கு அதிகம் இல்லாமல் நீங்கள் அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க பிடிச்சி வைக்காதீங்க அப்படிங்கிறது அதாவது அவங்க தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க அதை தாண்டி செய்யாதீங்கன்னு சொல்லுது நாற்பத்தி ஒம்பது உள்ளதை அடுத்த செஷனில் பார்க்கலாம்